கசிந்து கொண்டே இருந்தது. வெடித்து பிளந்த தசைகளில் வெண்டாடி ஒட்டுவதும் உரசுவதும் உரிவதுமாய், ஐயோ வரை சொல்ல முடியாத ஜேசு வணங்குகின்றார். நிறமாறிய பச்சோந்தி போல் அவரின் ஆடை தானாகவே ரத்தத்தில் சிவப்பானது. யுத்தத்தில் கூட ஒரு வீரனுக்கு இத்தனை ரத்தம் ஓடுவதில்லை. பாவம் இயேசு கடந்த இரவிலிருந்தே பசியடி காயங்கள் ரத்தத்தை கொப்பளித்துக் கொண்டே இருந்தன. கொப்பளித்த இரத்தம் கண்டு கொலைகார கும்பல் பயந்து போனது. ரத்தம் போக்கால் இடைநடுவில் இவன் செத்து போனால் சிலுவை தீர்ப்பெழுதிய நாங்கள் தோற்றலமா போய்விடுவோம். இழுத்து சென்ற படை வீரருக்கு காற்றிலே ஒரு கட்டளை வருகின்றது. ஜேசுவுக்காக சிலுவை சுமக்க தேடுங்கள். ஒரு தேகத்திடம் உள்ளவனை கண்டுபிடியுங்கள். ஒருவனை கழுமரம் சுமக்க இமை மூடி விழிப்பதற்குள் இழுத்து வந்தனர் ஒரு ஜூதனை. பெயர் சீமோன், ஊர் சீரே. முதலில் பயந்து மறுத்து ஒதுக்கிய சீமோன் ஜேசுவின் உயிர்பிழி பார்வையால் பலமடைந்து சிலுவைக்கு தன் தோள் கொடுக்கின்றான். உலர்ந்து மறுத்த உடல் எனக்கு சிலுவை எனக்கு சிறிய பாரம் என்று இணைந்த சீமோன் முதலடி கூட வைக்க முடியாது மூச்சிறைத்து பக்கவாட்டில் பலமாய் அடிபட விழுகின்றான். விரைந்து வந்த படை வீரர்கள் விரைப்பாய் இரண்டு உதை கொடுத்து விழுந்த சீமோனை தூக்கி நிறுத்தி போ என கொத்தென்று அறைந்தனர். தருணத்தில் நீயும் நட என ஜேசுவை தழுந்தார் குவிந்து நின்ற கும்பல் ஓவென சிரித்தது. வெட்டி வந்து சிலர் எச்சில் துப்பினர், பாடியை எடுத்தனர். மீண்டும் ஒரு முறை சீமோனின் விழிகள் ஜேசுவை பார்த்தன. இந்த நீதிமானுக்காய் சிலுவை சுமப்பது எனக்கு பாக்கியம் என்றார். நான் களைத்தாலும் கல்வாரி வரை சுமப்பேன் என்றார். ஓ இயேசுவே, பிறர் சுமை சுமக்கவும் அவர் துயர் துடைக்கவும் என் சுகம் மறக்கவும் உப்பாயும் ஒளியாயும் சீமோனை போல நான் மாற உன் திருவருள் பொழிந்தது.
உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உம்முடைய திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஆறாம் நிலை புரட்சி பெண் வெரோனிகா இயேசுவின் முகம் துடைக்கின்றாள். அது ஜூத தேசம். ஜூதம் அவர்களின் மதம். யாவே அவர்களின் கடவுள். மத தலைவர்களே மக்களின் தலைவர்கள். சட்டங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதை யாரும் மீறவே கூடாது. அவர்களை பொறுத்தவரை நோயாளிகள் அனைவரும் பாவிகள். பாவிகள் தீண்டப்படத்தகாதவர்கள். ஆணதிகார சமுதாயம் பொன்னுரிமை பெரிதாக மதிக்கப்படுவதில்லை. தரத்தில் பெண்கள் இரண்டாம் தரம். ஆம், ஆண்கள் குற்றத்தில் பிடிபட்டால் நாசுக்காக நழுவலாம், தப்பிக்கலாம். அதுவே பெண்கள் என்றால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தீர்ப்பும் மாறுபடாது. இருக்கட்டும், இப்பொழுது இந்த கல்வாரி பாதைக்கு வருவோம். இன்னும் அடிகளை வாங்கிக் கொண்டே கேச்சு நடக்கிறார். அந்த கொலை கும்பலின் தலைவர்கள் இயேசுவுக்கு உண்ணவோ குடிக்கவோ ஏதும் கொடுத்திருக்க மாட்டார்கள். களைத்து விட்டார். விழுவது போல் முன்னே சரிந்து பின் பாதம் நிலை நிறுத்தி நடக்கின்றார். பொத்தி வைத்த அழுகையெல்லாம் கொலு கொலுவென விழ வலது இடது கை கால்களால் ஆண்களை வலிந்து தள்ளிக்கொண்டு ஒரு பெண் ஓடி வருகிறாள். ஓ என் இயேசுவை விடுங்கள் என்று கோஷமிட்ட கும்பலின் ஒவ்வொன்று வாய்கள் ஒன்றாய் மூட விழித்த இமைகள் மீண்டும் ஒட்டாது விழித்தே பார்த்தன அவளை. யார் இந்த பெண்? ஆண்களுக்கு மத்தியில் இவளுக்கு என்ன புத்தி இல்லையா? புதைத்து வைத்த விதை வெடித்து வேர் விட்டெழுந்தது போல் அடைத்து வைத்த உலை வாயிலை ஆவி தள்ளி வீழ்த்தியது போல் மறைத்து வைத்த மடியை தள்ளி தண்ணீர் உடைத்தது போல் படைத்துறை வீரரையெல்லாம் அந்த பதுமை பெண் துடைத்தறிந்து துணிந்து வந்தாள். இவள்தான் வெரோனிகா. வேறறுக்கப்பட முடியாத ஒரு வெற்றி பெண். பெண்களுக்கு புரட்சி செய்ய கற்றுக் கொடுத்தவள். சபம். ஓ இயேசுவே, பிறரின் வசை மொழியால் என் வாழ்வை இழக்காமலும் தூற்றினாலும் என் துணிவை இழக்காமலும் புதைத்தாலும் புத்திதாய் முளைக்கவும் சிதைத்தாலும் சிந்தனை கலையாமலும் நல்லதை என்றும் செய்ய உன் திருவருள் பொழிந்திடும் இயேசுவே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மார்க்கம் சரி பாதி ஏற்க மறுத்தார். மார்க்கம் சரி பாதி